வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இதைத்தான் நாங்கள் அங்கே பேசின அதே உரையின் நீட்சியாகத்தான் இருக்கும். இது நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் அவர் இருந்தபோது இங்கே வந்து அவரிடம் சொல்லிவிட்டு ஆசி பெற்று செல்லும் வழக்கம். அவர் இல்லை, அவர் இல்லாத போது ஒரு முறை இங்கே வந்திருக்கிறேன் நினைவு அலையில் மிதப்பதற்காக. இப்பொழுதும் அதுதான் உண்மையான காரணம். அரசியல் என்னை எம்ஜிஆரை பற்றி இவர் திடீர்னு கையில் எடுத்துட்டாருன்றாங்க, அதை மறுபடியும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் என்னை கையில் எடுத்தது அவர்தான், அதனால் அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதில் நானும் ஒருவன். எதுங்க அதாவதுங்க, ராமநாதபுரம் பரமக்குடிங்கிற பேர்லாம் போர் அடித்து போய் சேர்க்காமல்ல, ரொம்ப நீளமாக இடங்கிறதுனால சேர்க்காமல் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி என்னுடைய ஆதாரம் என்ன? இங்கே இருக்கும் அத்தனை பேரும் தமிழ் பேசும் திராவிடர்கள் தான். நான் தான் சொல்ல, நானும் தான் என்கிறேன். அது வந்து பட்டா போட்டே பழகிட்டாங்க, சொந்தம் இல்லாததை எல்லாம் பட்டா போட்டு பழகிட்டாங்க, அதே பழக்கம் நீடுகிறது. அதன் நீட்சி அவர்கள், இவரின் நீட்சி நாங்கள். அது நீங்க எங்க, இது என்னுடைய பிரஸ் மீட்டா அவருடைய பிரஸ் மீட்டா ஏமாத்துறீங்க? நல்லவர்கள் எல்லாம் நல்ல இடத்தில் போய் சேர்வார்கள், நல்லவர்கள் கெட்டவர்களோடு இருக்க மாட்டாங்க. அது மக்கள் சொல்லட்டும், எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அது மக்கள்கிட்ட இன்னும் 3 மாதத்தில் பதில். எல்லா கொடுங்கோலர்களும் நாங்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்வார்கள். யாருமே ஆமாங்க தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போனதே கிடையாது. அது எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, இல்லை வேறு விதமான ஹிட்லரியன் ஃபாசிசமாக இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்து அழுத்தமாக சொல்லுகிறேன். கட்டுப்பாடுடன் எதை செய்தாலும் அது ஒரு தொழில், அவ்வளவுதான். விவசாயம் தோன்றிய போதே தோன்றிய தொழில், அதை அரசு எடுத்து ஐஏஎஸ் ஆபீசர்களை வைத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கல்வியை எப்படி செய்ய வேண்டும், சுகாதாரத்தை எப்படி செய்ய வேண்டும், மக்கள் நலன் சுற்றுச்சூழலை அப்படி செய்ய வேண்டும், அதை செய்ய வந்திருக்கிறது மக்கள் நீதி மய்யம். எங்களுக்கு நினைக்க வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.